தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை கோரிய வழக்கில் ஜூன் 5ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனது ஜாமீனை 7 நாட்கள் நீட்டிக்க கோரி அவர் கேட்டிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவர் நாளை மீண்டும் திஹார் சிறையில் சரணடைய வேண்டும் என்பது உறுதியாகியிருக்கிறது. இந்நிலையில் ஜூன் 5ஆம் தேதி இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், அதனாலதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் கூட இன்றைக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கெஜ்ரிவால் பங்கேற்க ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஜூன் 5ஆம் தேதி இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய யூகம் சரிதான் திலகவதி. இங்கே இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய ஜாமீன் வழங்கப்படுமா, பிணை நீட்டிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கடந்த நேரலையில் நம்ம முன் வச்சுருந்தோம். இப்போ அதுக்கான பதிலும் கிடைச்சிருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரியும் தனக்கு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த 7 நாள் ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு கோரியும் அவர் தொடர்ந்திருந்த மனு மீது ஜூன் 5ஆம் தேதி தான் நான் உத்தரவு பிறப்பிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஹஸ் பீன் ரிசர்வ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இதனை அடுத்து நாளைக்கு அவர் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரியே திகார் சிறையில் சரணடைய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஜூன் 5ஆம் தேதி தீர்ப்பு வழங்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த அடுத்த 3 நாட்கள் நான் சிறைக்கு சென்றுவேன், அதுக்கப்புறம் அது வழங்குறதே வீண் தான். ஏன்னா எனக்கு 7 நாள் நான் கேட்கறது மருத்துவ காரணங்களுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு வாதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை ரொம்ப கடுமையான முறையில் இந்த பிணை வழங்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இவருக்கு ஊரெல்லாம் முழுக்க முழுக்க போய் பிரச்சாரம் பண்ண முடியுது, ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு உடல் பரிசோதனை செய்யணும்னு கேட்பாரா? இதே மாடுலேஷனில் தான் இன்றைக்கி அந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் நாளைக்கு வழக்கம் போல் அவர் திகார் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. நிரஞ்சன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.